ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் அண்ட் டெக். இன்றைக்கி வீடியோ என்ன பண்ணால், வெயில் தாக்கத்தோட அதிகமாக இருக்கிற குருவி நிறைய வந்து உயிர் இருக்குது, ஈர் இறக்காமல் தடுக்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேன் எடுத்துக்குவோம். இந்த கேன் எடுத்து நம்ம நாலு பகுதியாக கட் பண்ணிக்குவோம், நாலு பக்கத்தையோ நாலு பகுதியாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணில் படாத அளவுக்கு கிளாஸ் இருந்தால் கிளாஸ் போடுங்க. ஒரு பகுதியை கட் பண்ணுறோம். இதுமாரி மிச்சம் இருக்கிற மூணு பகுதியை நல்லா கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கேப் கொடுத்து கட் பண்ணுங்க, அப்போ தான் உள்ள தண்ணி கொஞ்சம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மிச்சம் மூணு பகுதியை இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கேனை நம்ம நல்லா கழுவிக்குவோம், தேய்ச்சி கழுவி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கட் பண்ணி பீஸ் எடுத்து நம்ம இந்த சைடில் குருவி நிற்கிற மாரி நம்ம இப்போ ரெடி பண்ணுவோம். நம்ம கட் பண்ண அந்த நாலு பீஸ் எடுத்துக்குவோம். எடுத்து இதுலேருந்து ஒரு 10 mm, இதுலேருந்து ஒரு 10 mm வச்சு மார்க் பண்ணிக்குவோம். இதுலேருந்து ஒரு 10 mm வச்சு மார்க் பண்ணிக்குவோம். இதுமாரி திருப்பி இந்த பக்கத்துலேருந்து ஒரு 10 mm வச்சு மார்க் பண்ணிக்குவோம். அதுமாரி நாலு பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 10 mm வச்சு நாலு பக்கமும் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியுது, மார்க் பண்ணது அதுக்கு நேராக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்குவோம். இந்தமாரி நாலு பக்கமும் கட் பண்ணிங்கன்னா அதுமாரி நம்ம இருக்கிற மீதி மூணு ஷீட்லேயும் அதேமாரி கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணதை நேராக வச்சு நம்ம அப்படியே தட்டி ரெடி பண்ணிக்குவோம். ஒரு தட்டு மாரி அதுமாரி திருப்பி அதை ஆப்போசிட்டில் வச்சு வச்சுக்குவோம். எல்லாத்தையும் தட்டி நம்ம ஒரு தட்டுமே ரெடி பண்ணிட்டோம். இதில் தீனியும் அந்த கேனோட உள்பகுதியில் நம்ம தண்ணியும் வச்சுக்குவோம். கேன் எடுத்துக்குவோம். கேன் எடுத்து இப்படி நிற்கிற மாரி வச்சு இது ஒல்சம் இது ஒரு நாள் ஒல்சம் நம்ம போட்டுக்குவோம். ரெடி பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம இதில் வந்து நெல் வச்சுனா வச்சுங்க, வேறு எதனா உங்களுக்கு தீனி வச்சுனா வச்சுக்கோங்க. உள்ளே நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். குருவிங்க வந்து தண்ணியும் சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு போகிற மாரி இருக்கும். இப்போ இதுவரை நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். போதுன்ற அளவு தண்ணி ஊற்றிக்க தண்ணி. இப்போ நம்ம இந்த தட்டு மாரி இதில் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நெல் கொட்டிக்குவோம். நாலு பகுதி தட்டில் நாலு பகுதியும் கொட்டுருவோம். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணது எப்படி நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.